Hey, hi, hello, welcome and welcome back again. So, in this video, we will see South Indian bridal muhurtham look. That is a problematic skin. How to handle it? Let's go to the video. Hey guys, hope you all doing good. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இவங்களுக்கு தான் நம்ம ஒரு மேக்கோவர் கொடுக்க போறோம். சோ அதாவது இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சவுத் இந்தியன் பிரைடல் brown skin makeover தான் பார்க்க போறோம். அதுவும் brown skin mention பண்றேன்னு ஒரு கலர் ரெசிசம்லாம் வேணாம். இட்ஸ் just a thing in makeup. சோ இவங்களோட skin tone தான் நான் mention பண்ணியிருக்கேன். சோ எந்த ஒரு கலர் ரெசிசமும் நான் இதல கொடுக்கல. மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தாங்க. சோ இவங்களுக்கு நான் first day வந்து hairstyle and saree draping-ல முடிச்சிட்டு மேக்கப் பண்ண உட்கார வச்சது. எப்பயுமே நான் மேக்கப்புக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்கிற வீடியோவா இல்லாம இது வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் என்னால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இருக்கிற இந்த சின்ன கிளிப்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கின் எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த கிளிப்ஸ் எல்லாமே என்னோட 3 days பிரைடல் மாஸ்டர் கிளாஸில் எடுத்தது. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்லித்தரும்போது எடுத்த சின்ன கிளிப்ஸ் தான் இது. என்னோடய கிளாஸில் நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் மாடலை ஹையர் பண்ணலை. பிகாஸ் த கேர்ள் டு த நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு பர்சன் இருந்தால் தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இந்த மாதிரி ப்ரைட் அட்டன் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாக இருக்கிற இவங்களை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் இருக்கிற மாடலுக்கு ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு மேக்கப் நல்லா செட்டில் ஆகிறதுக்கு நல்லா வந்து பேஸ் ப்ரெப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு பேஸ் ப்ரெப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கு பண்ணுற மாதிரி ஹைலரானிக் ஆசிட்ஸ், ஷீட் மாஸ்க் அண்ட் எல்லாமே நான் வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தேன். அண்ட் சீரமும் கொடுத்துருந்தேன் ஹைலரானிக் ஆசிடோட. தென் பேஸ் ப்ரெப்லாம் போனதுமே உங்களுக்கு கலர் கரெக்ஷன், அதாவது ஆரஞ்சு கலர் கரெக்ஷனும் ரெட் கலர் கரெக்ஷனும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஹைட் பண்ணி அதுக்கு மேலே அவங்க ஷேடுக்கு கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் போட்டது. ஸோ ஓவர் லேயரிங்காகவும் இல்லாமல் இவங்களை விட ஒரு ஷேட் லைட்டர், ரொம்ப இல்லாமல் ஒரு ஷேட் லைட்டர் மட்டும் போட்டால் தான் இவங்களுக்கு ஆக்சிடைசேஷன் ஆனதுக்கப்புறம் இவங்க ஸ்கின் டோனுக்கே மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி மேக்கப் பண்ணியாச்சு. ஸோ மேக்கப் பண்ணதுமே இவங்களோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்கின் டைப்பாக எடுத்தாலுமே பிரேஸ் பெப் வந்து நல்லாவே பண்ணிக்கணும். ஸோ பேஸ் வந்து ப்ராப்பராக பண்ணாதான் உங்களுக்கு மேக்கப் வந்து ரொம்ப செட்டில் ஆகும் நல்லாவே. இன்னொரு குட்டி டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரைட்ஸர் மாடல்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எப்பயுமே அவங்க ஃபேஸ் வந்து கலர் கரெக்டர் பண்ணும்போது சேம் டைம் அவங்க நெக்குக்கும் கலர் கரெக்டர் பண்ணிவிடுங்க. ஸோ அதே அளவுக்கு இன்டென்சிட்டி அவங்களுக்கு வந்து சேமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நெக்குக்கு வந்து கலர் கரெக்டர் பண்ணாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து அவங்க ஸ்கின்னோட வந்து ஒரிஜினல் கலர் வந்து பிக்மெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து தெரிய ஆரம்பிக்கும். பிகாஸ் அவங்க செயின்ஸு ஜுவல்ஸ் எல்லாமே போடும்போது லைன்ஸ் ஃபார்ம் ஆகி அதுலேயே வந்து ப்ராடக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கலர் கரெக்ஷன் நெக்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஃபோரெவர் 52 அல்ட்ரா ப்ரோமேட். ஸோ அது வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து ஃபுல் கவரேஜாகவும் கொடுக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் டைப் பண்ணலாம். அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேஸ் ப்ரெப் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு ஹேர்ஸ்டைல் பார்த்திங்கன்னா பின்னாடி இது தான் கொடுத்துருந்தேன், மெஸ்ஸி பன் அண்ட் மல்லிப்பூ வந்து நல்லா சுற்றி விட்டுட்டு ஹேர்ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து வேரியேஷன்ஸ் கொடுத்ததுனால இந்த காஸ்ட்யூமுக்கு நல்லாவே வந்து மேட்ச் ஆயிருந்துச்சு. கைஸ், நீங்கள் எங்கள் கிட்ட பிரைடல் புக்கிங்ஸ் ஆர் கிளாஸ் என்கொயரிஸ் பண்ணணும்னு நினச்சிக்கன்னா கீழே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஆல்சோ என்னோடய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்கள் பிளேஸ்க்கு வந்து நாங்கள் மேக்கப் பண்ணிவிடுவோம். யூடியூப் பார்த்து புக் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப் பார்த்து எங்கள் கிட்டே மேக்கப் புக் பண்ணுறீங்கன்னா அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. கைஸ், மேலே கொடுத்துருக்கிறது என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அண்ட் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் நான் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ப்ரொஃபைல் பேஜில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்ஸ் நிறையவே இருக்குது, பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் என்னன்றது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த லாங் வீடியோஸில் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் போகிற இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் நான் ஃப்யூச்சரில் நிறையாவே வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ கர்ள்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் திஸ் பர்சன் மோர் விச் ஐ ஆடட் அ ஸ்க்ரீன்ஷாட் ஹியர். பிகாஸ் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறோம், லைக்ஸ் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோன்னு இல்லாமல் நம்ம டவுனாக இருக்கிற டைம்லேயும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற டைமில் யாருன்னே தெரியாத நமக்கு
ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறதும் சரி, மோட்டிவேட் பண்ணுறதும் ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ அது நம்ம கம்ப்ளீட் மைண்டே சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த வேலையை தான் இவங்க பார்த்துருக்காங்க எனக்கு. ஸோ இவங்க என்னோடய சிஸ்டராக நினச்சி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஸோ இட் மீன்ஸ் அ லாட்ஸ். அண்ட் இதே மாதிரி எப்பயுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். கைஸ், அப்கமிங் முகூர்த்தம் டேட்ஸ் நல்லாவே வந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய டேட்ஸ் வந்து புக் ஆகியிருக்கு. நான் இன்னும் நிறைய பேர் யாரெல்லாம் புக் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ முன்னாடியே மெசேஜ் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் 1 month ஆர் 2 months டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கின் கேர் செக்ஷன்ஸும் நாங்கள் கொடுத்துட்டு வருவோம். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு ஸ்கின் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இருக்கும் டெக்ஸ்சர் வைஸ்லேயும். ஸோ அதுக்காகவே நீங்கள் 1 or 2 months பிஃபோர் புக் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் வந்து நல்லா ஒரு பேஸ் செட்டில் செட் ஆகிறதுக்காக நல்லாயிருக்கும். ஆல்சோ கைஸ், நீங்கள் டஸ்கி ஆர் டார்க் ஸ்கின் டோனில் இருந்தீங்கன்னா பயப்படாமல் தாராளமாக எங்கிட்ட புக் பண்ணலாம் மேக்கப்க்கு. பிகாஸ் எனக்கு நிறைய டார்க் அண்ட் டஸ்கி ஸ்கின் டோன்ஸ் பிரைட்ஸ் வந்து அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கன்சர்னுக்கு ஏற்ற ஒரு விஷ்லிஸ்ட்லேயே வந்து நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி கொடுப்பேன். அட்லாஸ்ட் மேக்கப்ஸ் எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் ஃபோட்டோ செஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு, அது ரொம்ப நல்லாவே போச்சு. அண்ட் ஃபைனல் செக்ஷன் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி மேக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு அழகாக மேக்கப் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.